அன்பிற்கினியர்களே, மறுபடியும் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக செல்ஃபாலஜி என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் திருக்குறளே தியானம் என்பதனுடைய மூன்றாவது பகுதியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் ஏற்கனவே கூறியிருந்தபடி திருக்குறளில் முதல் கல்வி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல் குறளில் கற்க கசடர கற்பவை கற்றபின், இப்போ நாம் வைத்திருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள்லாம் கற்பவைகள்தான். ஆனால் கற்பவை என்பதில் என்ன அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த மாணவன், அந்த மாணவி, அந்த மனிதன் கற்க வேண்டிய கற்பவை. ஏனென்றால் அவன் வெறும் பாடத்திட்டத்தை மட்டும் கற்பதற்கு பிறந்தவன் அல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாகனவன் என்பதை முதலில் அறிவியல் பூர்வமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையானது பிறக்கும் போதே பிளைன் சிலைட்டாக வருவதில்லை. குறைந்தது அதனுடைய மூளையில் 10,000 கோடி நியூரான்கள் இருக்கக்கூடிய மரபணு திறன்களில் குறைந்தது 8 அறிவுகளும், எல்கையற்ற பல 8,000-க்கு மேலான எல்கையற்ற அறிவுகளோடும் தான் பிறக்கின்றன என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகியல் ரீதியான அறிவியல் கோட்பாடு மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ், அதாவது பன்முக அறிவு கோட்பாடு. அந்த அறிவு கோட்பாட்டின்படி ஒரு குழந்தை குறைந்தது 8 அல்லது 9 அறிவுகளோடு பிறக்கின்றன. அது மட்டுமல்ல, அந்த குழந்தைக்குள்ளே வள்ளுவன் சொல்லியிருக்கக்கூடிய தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்பதின்படி அறிவியல் பூர்வமாக அந்த குழந்தையை கவனிக்க வைத்து அந்த குழந்தைக்குள்ளே உள்வாங்க வைத்தால், எதுவும் மற்ற உள்வாங்க வைத்தால், அதாவது அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரீடாமினேஷன் மூலம் உள்வாங்க வைத்தால், அந்த குழந்தைக்கு இந்த 8 அறிவு சார்ந்திருக்கக்கூடிய 10,000-க்கான அறிவுகளும் அந்த மூளையிலிருந்து கிளம்பி வரும். இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மூளைக்குள் வெறும் 8 அறிவுகள் மட்டும் பொதிந்தல்ல, அது வந்து முதல் நிலை அறிவாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அதனுடைய இணை அறிவுகள், துணை அறிவுகள், கிளை அறிவுகள், அப்புறம் கிளையினுடைய ஆணிவேர் அறிவுகள் என்று மூளையில் அனைத்து பாகங்களிலும் பரவியிருக்கிறது. அந்த பரவி இருக்கிறதுனால தான் ஒரு குழந்தை முத முத படிக்கும்போது, உதாரணமாக ஒரு வரைவு, ஒரு பிக்சர் வரைகிறது என்றால் அந்த குழந்தை எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் வந்துடும். தொடர்ந்து பயிற்சி கொடுத்தா, பயிற்சியும் முயற்சியும் தொடர்ந்து இருந்தால், அப்போ அதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்பதற்குத்தான் வள்ளுவன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கிறோம். ஒரு குழந்தை, நான் ஏற்கனவே இப்போ சொன்னது மாதிரி, அது பிளைன் ஸ்லேட் அல்ல, 10,000-க்கணக்கான அறிவுகளின் பெட்டகம்தான் இந்த உடம்பு. இது வெறும் 10,000 கோடி நியூரான் மட்டுமல்ல, பல 50 டில்லியன் செல்களான நியூரான்களும் கலந்தது தான் இந்த பாடி. இதை ரொம்ப நெருக்கி போகும்போது இதிலிருந்து நியூரோ சயின்ஸ், நரம்பியல் விஞ்ஞானமும் எபிஜெனட்டிக்ஸும் இதுக்குள்ளே நிறைய சொல்ல வருது நமக்கு. இப்போ வாங்க, கற்பவை என்பதை என்ன படிச்சுக்கணும்னா, அந்த குழந்தை மரபணு திறனுக்கு தகுந்தபடி என்னென்ன கற்க வேண்டும். உதாரணமாக இன்றைக்கு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்க விஷயத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறலாம். வேர்ட் ஸ்மார்ட், பேச்சு திறன், எழுத்து, வேர்ட் ஸ்மார்ட்னா வார்த்தைகள் சம்பந்தமான எல்லாம் வந்தாங்க, வேர்ட் ஸ்மார்ட் பேச்சு திறன், பிக்சர் ஸ்மார்ட் வரைவு திறன், ஓவியத்திறன், மியூசிக்கல் ஸ்மார்ட் இசைத்திறன், மேத் ஸ்மார்ட் கணிதத்திறன் ராமானுஜம், அதே மாதிரி வச்சுங்க, இன்டர் பர்சனல், இன்ட்ரா பர்சனல், அதாவது பீப்புள் ஸ்மார்ட் கலந்தாய்வு திறன், செல்ஃப் ஸ்மார்ட் சுயவியல் திறன், அதற்கடுத்து
பாடி ஸ்மார்ட், உடல் திறன், உடல் சம்பந்தமாக விளையாட்டிலேருந்து எல்லாம் வச்சுங்க, உடல் சம்பந்தமான டான்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுங்க. அதற்கடுத்து கடைசியில் என்ன சொல்லப்படுகிறது, நேச்சுரலிஸ்டிக் ஸ்மார்ட், இயற்கை திறன். இவ்வளவு திறன்களையும் ஒரு குழந்தை கொண்டு வந்திருக்கு. அந்த குழந்தை எங்கு ஒரு குழந்தையிலிருந்து இன்னொரு குழந்தை வேறுபடுகிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அந்த குழந்தையினுடைய இந்த திறன்களில் இருக்கக்கூடிய ரேஷியோ, உதாரணமாக எளிமையாக தெரிஞ்சுக்கலாம், இளையராஜாவுக்கு இசை என்பது மிக 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 ஆழமான திறன். அதே நேரத்துக்கு அவருக்கு வந்து நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து வேர்ட் ஸ்மார்ட், எழுத்து திறன் அதிகமாக என்றால் அந்தளவுக்கு இல்லை, அவருக்கு இருக்கும். அதே நேரத்துக்கு அவர் பாடி ஸ்மார்ட், ஸ்போர்ட்ஸ் மேனாக இல்லை. ஆக இந்த திறன்களின் அடிப்படையில் கற்பவைகளை உருவாக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இனிமேல் வரக்கூடிய இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த குழந்தை படிக்க வேண்டிய கற்பிக்க வேண்டிய விஷயத்தையும் சேர்த்து இவர்கள் பாடத்திட்டத்தை சேர்க்கணும். இவர்கள் பாடத்திட்டத்தையே முழுசாக கொடுத்து எல்லாம் இந்தியா தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாச்சுன்னா என்சிஆர்டினா அதுதான், அந்த பாடத்தை தான் அவங்க சிந்திக்கவே கூடாது, அதுவும் மனப்பாடம் பண்ணணும், எழுதணும். அதனால தான் சொல்கிறேன், இந்த கற்பவை என்பதில் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி படி ஒரு குழந்தையை கணித்து, மேனுவலாக கணித்து, ஈஜி மூலம் கணித்து, பெட்ஸ்கேன் மூலம் கணித்து, அந்த அறிவுத்திறனை ஒரு பக்கம் எடுத்து, அதே நேரத்தில் அவர்களுடைய பாடத்திட்டங்களை எடுத்து இரண்டையும் கலக்கும்போது அந்த கற்பவை எது என்று தெரிந்துவிடும். அந்த கற்பவை என்பது தெரிந்தாலே அதை எப்படி கசடற கற்க வேண்டும், எப்படி கற்க வேண்டும், திருப்பி திருப்பி கற்க வேண்டும், கற்றபின்னும் கற்க வேண்டும் என்ற நிலைமைகள்லாம் நான் அறிவியல் பூர்வமாக நான் உங்களுக்கு விளக்குகின்றேன். அடுத்த 4வது பகுதியில் மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.